ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2020 ஐபிஎல் பார்த்திங்கன்னா அரபு எமிரேட்ஸில் மிகவும் கோலாகலமாக துவங்க இருக்குது. இந்த சமயத்தில் ஐபிஎல் தொடர்பாக சில பேருக்கு தெரியாத முக்கியமான விஷயங்களை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். கொரோனாவின் கோர தாண்டவத்தினால இந்தியாவில் ஐபிஎல் போட்டி நடத்த முடியாமல் பிசிசி பல முயற்சிகளை மேற்கொண்டு அரபு எமிரேட்ஸில் தற்போது இந்த போட்டியை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த மைதானத்தில் போட்டியை பார்ப்பதற்காக வெறும் 30% பார்வையாளர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போட்டி பார்ப்பதற்காக அனுமதிக்கப்படுறாங்க. சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்காக இந்த ஒரு விதி வந்து கையில் எடுக்கப்பட்டிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததாக, கிட்டத்தட்ட 437 நாட்களுக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான மகேந்திர சிங் தோனி களத்தில் இறங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய வருகையை எதிர்நோக்கி மிகவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. இந்த ஐபிஎல் தொடர் அவங்களுடைய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து அனைத்து ஐபிஎல் சீசன்லையுமே முடியும் போது கொடுக்கப்படும். இதுவரைக்கும் இந்திய வீரர்களில் டெண்டுல்கர் மற்றும் கோலி இவங்க இரண்டு பேர் மட்டும் இதை வாங்கியிருக்காங்க. இந்த ஐபிஎல் சீசனில் இந்திய யாராவது இதை வெல்லுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இது தவிர சில தனித்துவமான சாதனைகளும் இருக்கு. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான சங்ககரா அவர்கள் பார்த்தீங்கன்னா, டெக்கான் சார்ஜர்ஸ் அணிக்காக ஐபிஎல் போட்டியில் விளையாடும் போது ஒரே போட்டியில் விக்கெட் கீப்பராக இருந்து 5 கேட்சுகளை பிடிச்சிருக்காங்க. இது எந்த ஒரு விக்கெட் கீப்பருமே செய்யாத ஒரு சாதனையாக இருக்குது. அதே போல் தென்னாப்பிரிக்காவின் அதிரடி வீரரான ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் 2016 ஆர்சிபி அணிக்காக விளையாடி அந்த சீசன் முழுக்க மொத்தம் 19 கேட்சுகளை பிடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு வீரரும் ஒரே சீசனில் இவ்வளவு கேட்ச் பிடிச்சது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சில மோசமான சாதனைகளும் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த ரன்களை அடித்த ஒரு அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி தான் இருக்காங்க. வெறும் 49 ரன்களுக்கெல்லாம் இவங்க கேகேஆர் அணிக்கு எதிராக ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. அதே போல் ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்களை அடித்த டீம் அப்படின்ற பெயரும் அவங்களுடைய கைவசம் தான் இருக்குது. 263 ரன்களை அவங்க தான் வந்து குவிச்சிருக்காங்க. அதே போல் ஐபிஎல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அதிக முறை 100 ரன்களுக்கு கீழாக ஆல் அவுட் ஆன அணி அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி அணி தான் இருக்காங்க. இவங்க 6 100 ரன்களுக்கு கீழாக அவுட் ஆகியிருக்காங்க. அதே போல் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் தற்போது ஆர்சிபி அணிக்காக விளையாடி இருக்காங்க. இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் விராட் கோலி அவர்கள் தன்னுடைய அணி 200 ரன்களை அடிக்கும்போது இவங்க 3 வந்து களத்தில் அவுட் ஆகாமல் நின்றுருக்காங்க. எந்த ஒரு வீரருமே இதை வந்து 2 கூட செய்ததில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது கொரோனாவின் கோர தாண்டவத்தின் காரணத்தினால இந்த போட்டிக்கு கமெண்டரி பாக்ஸ், அதாவது வர்ணனையாளர்கள் பார்த்தீங்கன்னா அனுமதி கிடையாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா டிவியில் இருந்து மேட்சை பார்த்து தான் அவங்களும் வந்து கமெண்டரி பண்ணுவாங்க. அதனால் கமெண்டரி பாக்ஸ் இந்த வருட ஐபிஎல்ல எம்டியாக இருக்கும். இந்த வருட ஐபிஎல் சிஎஸ்கே அணிக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. காரணம், மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுகின்ற சிஎஸ்கே அணியோட துணை கேப்டன் சுரேஷ் ரெய்னா அவர்கள் சில சொந்த காரணங்கள் காரணத்தினால அவங்க வந்து இந்த சீசனில் வந்து பங்கேற்க முடியாமல் போயிட்டாங்க. ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த வீரர்களோட பட்டியலில் இவங்க 2 இடத்துல இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வீரர் சிஎஸ்கே அணிக்கு இல்லாமல் இருப்பது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.